தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சுப்பிரமணிய சிவா நினைவிடத்தில் உள்ள பாரத மாதா சிலைக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர். கதவை திறந்து மாலை அணிவித்ததால் பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ராமலிங்கம் அவர்களை சிறையில் அடைக்க பெண்ணாகரம் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டதை அடுத்து பாப்பாரப்பட்டி போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. கே பி ராமலிங்கம் சார்பில் மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் ஆஜராகினார். வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது.